சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள அன்னை முதியோர் உள்ளம் என்ற ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அங்குள்ள முதியோர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பிரதமர் காப்பீட்டு திட்டத்தை வழங்கினார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், பாரத பிரதமர் அவர்கள் இன்னைக்கு நாங்க பாத்தீங்கன்னா 15 நிமிடத்துல அவங்க ஆதார், இது மற்றவர்களுக்கு எல்லாம் ஆதார் முழுமையாக கையில வரல, அதனாலதான் இல்லைன்னா எல்லாருக்குமே நாங்க கொடுத்திருப்போம். வெகு விரைவில் ஒரு வாரத்திற்குள்ள அதற்கான ஏற்பாடு செய்யப்படும். இது ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாகவே நாம் பத்திரிகை சகோதரர்கள் வேண்டி கேட்டுக்கொள்வது, நம்ம வீட்டில் இருக்கலாம், நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கலாம், நமது உறவினர்கள் இருக்கலாம், அந்த 70 வயதிற்கு மேற்பட்டவர்கள் பதிவு செய்து இந்த கார்டை கையில வைத்துக் கொண்டா 5 லட்சம் வரை அவர்களுக்கு உயர் சிகிச்சை முழுமையாக கிடைக்கும். அதற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு நான் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் மருத்துவர் இருக்கிறதுனால சில 100 ரூபாய்கள் இல்லாததற்காக உயிர்கள் இழப்புகளை எல்லாம் பார்த்து இருக்கிறோம். அதனால இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, இந்த நிலை மக்களுக்கு கிடைக்க வேண்டும். அதனால தான் இப்போ பிரதமரின் காப்பீடு திட்டமும் முதல்வரின் காப்பீடு திட்டமும் இணைக்கப்பட்டது தமிழ்நாட்டில். ஆனால் எப்ப பார்த்தாலும் முதல்வரின் காப்பீடு திட்டம் இருப்பதை போல மட்டுமே அது முன்னிறுத்தப்படுகிறது. இந்த ஆயுஷ்மான் திட்டம், அந்த திட்டம் வந்து முழுவதும் ஆபா கார்டு அப்படின்னு, இதுக்கு முன்னால கூட அவங்க கையில அந்த கார்டை வச்சுக்கிட்டா அவர்களுக்கு உயர் சிகிச்சை கிடைக்கும். அதனால மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மக்களுக்கான நல்ல சிகிச்சையை கொடுப்பதற்காக முழு உதவியோடு இருக்கிறார். அவருக்கு நமது நன்றியை தெரிவிக்கிறோம். மாடல் தான் அப்போ வந்து அதிமுக ஆட்சியில் இருந்தது. மரியாதைக்குரிய விஜயபாஸ்கர் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தாங்க. சகோதரி பீலா வந்து, பீலா ராஜேஷ் அவர்கள் வந்து செயலாளராக இருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து தகவல்களை வாங்கி சென்று நான் தெலுங்கானால ஒப்படைத்து, தெலுங்கானாலையும் இந்த மாடல், அதாவது பிஎம் சிஎம் மாடல் ரெண்டையும் சேர்த்து அது மூலமா 5 லட்சம் பேர் தமிழ்நாட்டிலே சிஎம் பிஎம் திட்டத்தை இணைத்ததுனால 80 லட்சம் பேர் அதிகமாக பயனடைகிறார்கள். அதே மாதிரி தெலுங்கானால அது பயனடைந்து அன்றைய முதல்வர் சட்டமன்றத்திலே இதை அறிவித்தார். தமிழ் நமது கவர்னர் அவர்கள் தமிழ்நாடு மாடலை கொண்டு இங்க எங்களுக்கு சொன்னதுனால நாங்க இதை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு. அங்க பாக்யலட்சுமின்னு ஒரு திட்டம் இருக்கு, அதனால அவங்க இதை ஒத்துக்கொள்ளல. ஆனா அதுக்கப்புறம் அதை ஒத்துக்கொண்டார்கள். ஏன்னா மாநில சிகிச்சையில சில குறைபாடுகள் இருக்கு. இப்ப வந்து ஆயுஷ்மான் திட்டத்துல வந்து எங்க வேணாலும் போலாம், இப்ப டெல்லியில போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், இங்க உள்ளதுல அதுல கொஞ்சம் குறைபாடுகள் இருக்குது. ஆக பிரதம மந்திரியின் திட்டத்தில் வேற இடங்களில் சிகிச்சை பெறுவதற்கான உதவிகள் அதிகமாக கொடுக்க நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து தவறாக பாடப்பட்டது. அதற்கு ஆளுநர் தான் பொறுப்பேற்பேன்னு சொன்னாங்க. அதாவது குறை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு தமிழ்தாடு தமிழ்தாய் வாழ்த்தே இல்லாமல் மரியாதைக்குரிய முதலமைச்சர் கலந்து கொண்ட கோவையில் உள்ள 2 அரசு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது என்ற செய்திகள் வந்திருக்கிறது. ஆக குறையை நீக்க வேண்டுமே தவிர தமிழ்நாட்டாடு வாழ்த்தே நான் பாடமாட்டேன், பாடுவதையே குறைத்து விடுவேன் என்று குறையில்லாமல் பாடுங்கள் என்று சொன்னால் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதையே குறைத்து விடுவோம் அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது. இது மிக மிக வருத்தப்படுகிறது. ஆக குறையாக பாடினால் அதற்கு கவர்னர் பொறுப்பேற்க வேண்டும் என்றால், பாடவே இல்லை என்றால் அதுக்கு யார் பொறுப்பேற்க வேண்டும்? அதனால எல்லா விதத்திலும் குளறுபடிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இதை அவர்கள் சரி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டு அடைஞ்சிட்டாரு. ஏன்னா அந்த குளத்துல கொஞ்சம் தாமரை தாங்க, அதுல அள்ளி அள்ளி தாமரைக்கும் பெருசா வித்தியாசம் இல்ல. தாமரையை பார்த்த உடனே தாமரை எங்கேயுமே வளர்ந்துடக்கூடாது, இந்த குளத்துல கூட இருக்கக்கூடாது. நான் இன்னொன்னு கேட்டுக்கிறேன், அந்த குளத்துல அந்த தாமரை அப்படியே தான் இருக்கணும்? அதை அப்புறப்படுத்தீங்கன்னா நாங்க ரொம்ப கோவப்படுவோம். ஏன்னா குளத்துல கூட உங்களுக்கு தாமரை மலர்வதை நீங்கள் சகித்துக் கொள்ள முடியவில்லை, ஆனால் பல குடும்பங்களில் தாமரை மலரப்போகிறது. மழை வருது அதிகமா, மழை வந்தா குளங்கள் நிரம்பும், குளங்கள் நிரம்புனா அதிகமாக தாமரை மலரும். அதிகமா தாமரை மலரும் அண்ணன் சேகர் பாபு டென்ஷன் ஆயிடுவாரு. ஆனா தாமரை மலர்வதை யாரும் தடுக்க முடியாது என்பதுதான். ஆக அரசாங்க அதிகாரிகள்ட்ட கூட அந்த தாமரை பிடிக்க போடுங்க, அதெல்லாம் தாமரை இயற்கையை கூட அவர்களால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. தாமரையை பார்த்து ஏன் இவ்வளவு பதற்றப்படுகிறார்கள், இவர்கள் பயப்படுகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. தீண்டாத கட்சியை தீண்டாது, அப்ப இது நவீன தீண்டாமையா? எந்த கட்சியும் அப்படி சொல்ல முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் எப்படின்னா ஒரே ஒரு இடம் வெற்றி பெற்ற நாட்கள் எல்லாம் இருக்குது. மரியாதைக்குரிய முதலமைச்சராக எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் பொழுது 13 ஆண்டுகள் இவங்கள் தீண்ட முடியாத கட்சியாகவும் இருந்தார்கள். அதனால அரசியல்ல எந்த கட்சியும் இன்னைக்கு ஹரியானால 2009 பாஜகவிற்கு இருந்த இடம் 2, அதே மாதிரி 80களில் இன்றைய ஆளும் பாஜகவுக்கு இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் 2. அதனால நாங்க வந்து இன்னைக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் நிச்சயமாக பன்மடங்கு பெருகி 2026. ஏன் உதயநிதி எங்களை பத்தி பேசுறாரு? பயந்துதானே பேசுறாரு? குளத்துல தாமரை பார்த்தா சேகர் பாபுக்கு பதற்றம் வந்துருது,
உதயநிதிக்கு எங்கேயான தாமரைன்னு பேரை பார்த்தாலே பதற்றம் வந்துருது. சீண்டாத கட்சியில சீண்டாம இருக்க வேண்டியதானே, ஏன் சீண்டி சீண்டி பாக்குறீங்க?